யாஸ்மி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லா இந்திய குடிமகன் கையிலுமே ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டதிலிருந்து ஆதார் கார்டு எல்லாருமே வச்சுருக்காங்க. இப்படி இந்த ஆதார் கார்டுடன் பேன் எண்ணையும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக ஆதார் கார்டுடன் பேன் எண்ணை இணைக்கணும்னு சொல்லி, அது அந்த அளவுக்கு செயல்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இதை அலோன்ஸ் பண்ணி கால அவகாசம் கொடுத்து கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு சாதாரண அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அதிக அளவுக்கு டெபாசிட் தொகை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வீடை ரீஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு, இப்படி எதுவாக இருந்தாலுமே எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பேன் எண்ணெய் கொடுக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேன் எண்ணெய் கொடுக்கும்போது உங்களோட பேன் எண்ணானது செயலிழந்திருந்தால் அதற்கு அபராதமாக 10,000 ரூபாய் வசூலிக்கப்படும் மேலிடத்துலேருந்து உத்தரவு போட்டாச்சுங்க. இது வந்து வருமான வரித்துறை சட்டம் 272B பிரிவின்படி இது உட்படுத்தப்பட்டிருக்குது. ஆதார் எண்ணை பேன் எண்ணுடன் இணைப்பதற்கு மார்ச் 31, 2022 வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்குள்ளே நீங்கள் இணைக்கலை அப்படின்னா ஏப்ரல் 1, 2022 உங்களுடைய பேன் எண்ணானது செயலிழக்கப்படும்னு CBDDயால் வந்து அறிவிக்கப்பட்டாச்சு. அதாவது உங்களுடைய பேன் எண் வந்து செல்லாத பேன் நம்பர் அப்படின்னு அலோன்ஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்க வேண்டிய பேன் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய நம்பர் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து டெத்துன்னு வந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து அபராதமாக 10,000 ரூபாய் வசூலிக்கப்படும்னு ஸ்ட்ராங்காக சொல்லியாச்சு. சரி, இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கு சிம்பிளான 2 மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒன்று, எஸ்எம்எஸ் மூலமாகவே நீங்கள் எப்படி வந்து ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணை வந்து நீங்கள் இணைப்பது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். இன்னொன்று வந்து இன்டர்நெட் மூலமாக எப்படி நம்ம இந்த லிங்க் மூலமாக சைட் மூலமாக போய் எப்படி நம்ம வந்து ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணை இணைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது உங்கள் யாஸ்மி டாக்ஸ், உங்களுக்கான செய்தி. ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அந்த மெசேஜில் யூஐடி பிஏஎன் அப்படின்றது டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். ஒரு சின்னதாக ஸ்பேஸ் விட்டு 12 டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டு 10 டிஜிட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு 5676678 அப்படிங்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது நீங்கள் ஏதாவது சின்ன தவறு பண்ணால் கூட இது போல் தான் மெசேஜ் வரும். கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல் தான் மெசேஜ் வரும். கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இஃபில்லிங் 2.0 அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். நான் ஆல்ரெடி டைப் பண்ணனால அதை நான் கிளிக் பண்ணேன். இப்போது இதில் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து லிங்க் ஆதார்னு அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக லிங்க் ஆதார் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது இதில் ஹோம் பேஜில் லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும். அது ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுடைய பேன் நம்பர் கேட்கும். இது வேலிடான கரெக்டான பேன் நம்பர், ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகாமல் கொடுத்துடணும். இங்கே ஆதார் நம்பர் கொடுக்கணும். இங்கே உங்களுடைய நேம் ஆசார், அதாவது ஆதார்லேயும் பேன்லேயும் இந்த சேம் நம் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அதே நேம் தான் கொடுக்கணும். இப்போ இன்சியல்லாம் என்ன மாதிரி இருக்குதோ, இப்போது சில பேர் அப்பா பேர்லேயே இருப்பாங்க, சில பேர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து கரெக்டாக போடுங்க. ஒன்று மிஸ் ஆனாலும் அன்மேட்சிங் வந்துடும். இப்போது ஆதார்லேயும் பேன்லேயும் நீங்கள் எந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த காண்டாக்ட் நம்பர் இதில் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் எல்லாம் கொடுத்துட்டு நான் எப்படி ப்ராசஸ் ஆகுறதுன்னு சொல்கிறேன். இப்போது நான் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன் ஆகும், இல்லைனா ஆஃபில் தான் இருக்கும். லிங்க் ஆதார்ன்றிருக்க பாருங்கள், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ண உடனேயே இந்த பாருங்கள் வெரிஃபிகேஷன் கேட்கும், ஓடிபி. ஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஆதார் கார்டுக்கும் பேன் நம்பருக்கும் ஒரே மொபைல் நம்பர் சேமாக தான் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும்.
அந்த ஓடிபியோட நம்பரை என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலிட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்துட்டாலே உங்களுடைய ஆதார் நம்பரோட பேன் நம்பர் அட்டாச் பண்ணியாச்சுன்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து எப்படி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயே இந்த ஹோம் பேஜிலேயே அதற்கான ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது அதை கிளிக் பண்ணோடனே மறுபடியும் உங்களுடைய பேன் நம்பர் ஆதார் நம்பர் கேட்கும், மறுபடியும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு ரெண்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஆனில் ஆகிடும். பாருங்கள், வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும். ஏதாவது மிஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மிஸ்மேட்ச்னா அதை ஆன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ ப்ராசஸில் நான் உடனே செஞ்சு காமிச்சதுனால இப்போ ப்ராசஸில் இருக்குது. ஸோ லேட்டர் ட்ரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது போல் ட்ரெண்டிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் தெரிஞ்சுக்க எப்போதுமே யாஸ்மி டாக் சேனலுடன் இணைந்திருங்கள், சப்போர்ட் தருங்கள். இது உங்களுக்கான செய்தி. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.